சுப்பிரமணிய படத்துல நம்ம ஜெய் பேசுற டைலாக் இப்ப பேச போறாங்க உங்களுக்காக. என்ன படமா இப்படி நினைச்சிட்டு நீ, நானே இந்த மாதிரி புள்ளி பாக்குற மாதிரி பேசுற. தோ இவனை பார்த்திருக்கலாம்ல, தோ நம்ம சித்தனை பார்த்திருக்கலாம்ல, தோ அவனை பார்த்திருக்கலாம்ல, என்னை மட்டும் பார்த்து சிரிக்கிறானா காரணம் இல்லாமலா? எப்படிங்க இருக்கு மக்களே, என்னுடைய மெமிக்கிரி. வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போய் முழுசா நம்ம பஞ்சாயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணணும். பாருங்க மக்களே, பிக் பாஸ்ல நேத்து நடந்த சண்டைக்கு அப்புறம் என்ன திரும்பங்க ஆச்சு, உடனே ஜோவிகா ஆர்மி, ஜோவிகா ஃபேன் கிளப், ஜோவிகா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் தொடங்கிட்டாங்க. ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் என்னென்ன நேற்று திடீர்னு சண்டை போட்டாங்க இல்லையா ஸ்கூலுக்காக, அதனால தாங்க நேற்றுக்கு இந்த ஆர்மிலாம் தொடங்கினாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்தார் பாருங்க கமல் சார், இன்னைக்கு பெரிய அப்பா வச்சாருங்க. சரி கமல் சாரும் சப்போர்ட் பண்ணிடுவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து ஆர்மிலாம் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் கமல் சார் எப்பவுமே படிப்புக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதே போல இன்னைக்கு வந்தோடனே விசித்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இதனால ரொம்ப சோகமாவும் ஷாக்காவும் ஆயிட்டாங்க சின்ன பொண்ணு. அது யாருங்க, அதுதாங்க நம்ம ஜோவிக்காங்க. ஜோவிக்கா தான் பேசுனது கரெக்ட் அப்படின்னு நம்ம ஆர்மிலா தொடங்கணும், அந்த ஆர்மிலா போய் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்ப கம்முன்னு இருக்காங்க. கமல் சார் எப்பவும் போல பட்டையை கிளப்பிட்டாரு. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி அப்படின்னு ஜோவிகா ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அதனால இன்னோட பஞ்சாயத்தை நம்ம இன்னியோட முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திக்கிறேன், நன்றி வணக்கம் பை 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 மக்களே. அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, அந்த சப்ஸ்கிரைப் இருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க. எனக்கு உடம்பு முக்கியம் இல்லை.